வணக்கம். இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் 1 minute சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா August 6. டைம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3:40 மேல் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால்ஸ் வந்து எந்த மாதிரி ஜெனரேட் ஆகுது, ஜெனரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் ரைஸ் ஆகி ஏறிட்டுருக்கு. ஸோ ரைஸ் ஆகி ஏறிட்டுருக்கு. அப்பர் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேண்டில்ஸ் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு க்ளோசிங்கில். ஸோ பிரேக் அவுட்லாம் ஆனதுனால நமக்கு பைக் கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ பைக்கால் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்றனால கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் கேண்டிலுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும், செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நமக்கு பைக்கால் வந்து வந்திருக்கு. பை அட் 5158 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து போகுது. மேலே 2 க்ரீன் கலர் லைன் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். நமக்கு இதில் காட்டுற ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்க அப்படின்னா 5170 தான் ஃபஸ்ட் டாரட். செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா 5183. கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில், லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சார்ட் வந்து கேண்டில்ஸ் மூவ் பண்ணிகிட்ருக்கேலே மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய கலர் அப்பியர் ஆகும்போதே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கால்ஸும் வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாலே போதும் இப்போ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத யார் வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம சார்ட்டை பார்க்குற மூலியமாகவே மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கேண்டில் கலரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ பையிங் ட்ரெண்டாக ஓகே க்ரீன் கலரில் இருக்குது, நம்ம பைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும், அது என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு அதுவே உங்களுக்கு சஜஷனும் கொடுத்துரும். ஸோ பை அட் 5158 இருக்குன்னா அப்போ 5158 பை பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி என்ன டார்கெட், இது எவ்வளோ தூரம், மொதல் டார்கெட் எவ்வளோ தூரம் போட்டிருக்கோம் 5170. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் எதிர்பார்க்க முடியும் கிடைக்கிற என்ட்ரியை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணாலே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் இந்த சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் ஆக்சுவலி மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்கில் ஒரு 5 PM அப்புறம் வர்ற கால்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் நமக்கு ஃபஸ்ட்டு கால் பார்த்திங்க அப்படின்னா 5 PM முன்னாடியே வந்து கிடச்சிருக்கு, ஒரு நல்ல கால் அதுவும். ஸோ இந்த கால் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ டைம் வந்து 3:45 தான். இப்போ நமக்கு இந்த கிடச்சிருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை நீங்கள் பாருங்கள். இதுக்கு அடுத்து நமக்கு வந்து கால் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்னுடைய கால்ஸ் வருதுல, இந்த கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் மீன்ஸ் இப்போ பை ட்ரெண்ட் காட்டியிருக்குன்னா நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட் தான் காட்டும். ஸோ இப்போ பை கால் போயிட்டுருக்கு. இப்போ ப்ரீவியஸ் கால் பாருங்கள் செல் கால். ஸோ அதனால் கேண்டில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. பட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனோன்னு பாருங்கள், நமக்கு இப்போ கேண்டில் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது தான் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அப்படி தான் இப்போ நமக்கு பையிங் ட்ரெண்ட் அப்படின்றனால க்ரீன் கலரில் வந்தனால இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம், இந்த ட்ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து செல் கால் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி கிடைக்கிது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை பார்க்கலாம். இப்போ நமக்கு கிடைச்ச பைக் கால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5158 கிடச்சிச்சு. கிடச்ச இந்த பைக் கால் ஜஸ்ட்டு ஒரு 4 minutesக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைச்ச அந்த கால் எப்படி ஃபுல்லாக வந்து கால் புதுசாக ஜென்ரேட் ஆகி, ஜென்ரேட் ஆகிற கால் அப்படியே லைவ் மார்க்கெட்டில் மூவ் பண்ணி எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் போகுது அப்படின்றத உங்களுக்கு லைவில் அப்படியே கம்ப்ளீட்டாக ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நாங்கள் ஃபுல்லாகவே வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரிலாம் வந்து நமக்கு கேண்டில்ஸ் மூவ் பண்ணிச்சு, மூவ் பண்ண கேண்டில் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இப்போ செகண்ட் டார்கெட் எப்படி வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்ட்டு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு 5158 ஜென்ரேட் ஆனது இப்போ பார்த்திங்கன்னா 5182 தாண்டி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:15 மேலே ஆகுது. நமக்கு இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்குது. ஸோ நமக்கு கிடைச்ச பைக்கால் பார்த்திங்கன்னா 5210 வரைக்கும் ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது அப்படியே தொடர்ந்து டவுன்ஃபாலில் இறங்குச்சு. இறங்கினது பார்த்திங்கன்னா 5 o'clock டவுன் வந்துச்சு. பட் ஆனால் ஸ்ட்ராங்காக நமக்கு டவுன் சைடு வந்து போகிற மாதிரி இருக்க டைமிங் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 5:15 அப்புறம் தான் நமக்கு இப்போ இறங்கும்போது தான் செல் கால் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ செல் கால் வந்திருக்கு அப்படின்றனாலே கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. பாயிண்ட் பார்த்திங்கன்னா 5187 செல் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்திருக்கு. என்ட்ரி பாயிண்ட் அதுதான். ஸோ நமக்கு எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா கீழே 2 ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட் வந்து 5174 வந்து போட்டிருக்கு. ஸோ இதான் நம்ம எதிர்பார்க்குற ஃபர்ஸ்ட் டாரட் மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எப்படி நமக்கு பைக்கால் வந்து அப்படியே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வரையிலே நமக்கு என்ட்ரி பாயிண்ட் என்ன டார்கெட் என்னென்னு நினச்சோம் எக்ஸாக்டாக செல் காலுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்துடும். வந்துட்டு என்ன என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இப்படி தான் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரலாக என்ன ஸ்பெஷல் ஒரு ஈவினிங் 5 o'clock என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்க அப்படின்னா எப்போ இந்த ஈவினிங் டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்லா எல்லா ஃபாரின் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆயிரும். இந்த ஈவினிங் டைம் 5 PM அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த டயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் மித்த மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிறனால நமக்கு நல்ல வால்யூம்ஸ் வந்து கிடைக்கும், நிறையா ட்ரேடிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த டயத்தில் நம்ம எடுக்கிற என்ட்ரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் ஒரு 20 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் 15 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கேண்டலுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அதே மார்க்கெட் நீங்க இதே சேம் மார்க்கெட் குரூடாயில மார்னிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 o'clock டைமிங்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ஒஸ்டான மூமெண்டம் வந்து கொடுத்துட்டு இருக்கும். கால் ட்ரிகர் ஆகி சப்போஸ் 10 பாயிண்ட் எடுக்கணும்னா கூட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படியும் கமாடிட்டினாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரு 12 o'clock அப்புறம் பண்ணணும், இல்லாட்டின்னா ஒரு 5 PM. ஸோ இதான் வந்து நல்ல டைமிங்ஸ். இந்த டயத்தில் நம்மளால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஸோ அப்படித்தான் நம்ம வந்து இந்த க்ரூடாயில் 5 PM அப்படின்றதே வந்து சொல்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 o'clock வந்து மொமெண்டம் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கிடைச்ச கால் வந்து நல்லா வந்து மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு. அதனால தான் அந்த கால் பைக்காலை வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே லைவாக பார்த்தோம். அடுத்து இந்த செல் காலையும் நம்ம பார்க்குறக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா 5 PM அப்புறம் நமக்கு என்ன கால் கிடச்சிச்சு, கிடைக்கிற கால் எப்படி மொமெண்டம் வந்து இருக்குது, எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணணுன்ட்டு தான் இந்த 5 PM காலையும் நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ நமக்கு ஃபைனலாக செல் கால் வந்துட்டு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க அந்த கால் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதுன்ட்டு. ஃபஸ்ட் டாரட்டை நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா 5174. ஸோ 5174 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:40 மேலே ஆகுது. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டான 5174 ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு ட்ரேடிங் போச்சு 5:35 வரைக்கும். ஜஸ்ட்டு ஒரு 5:35க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக மார்க்கெட் டவுன்ஃபாலில் இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இறங்கினதில் நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி இப்போ கீழே 5172, 71 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இன்றைக்கி ஒரு 5 o'clock ஈவினிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச செல் கால் வந்து ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் வந்து நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்து டெய்லி நீங்களே ட்ரேட் பண்ணணும், இந்த சார்ட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் மெசேஜில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சார்ட்டை நீங்களே பார்த்து ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.